So, we have to pass the top 3, 12th match passed in the last class. So, top 3 is complete using correct tense form of the verb. Verb is put today. We have to write whether it is present or past or present perfect or past perfect or future. Fill for now. Everyone are there when the earthquake hit the small town. And the small town has earthquake on the 6th. அதாவது தாக்குது. அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துணிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல வந்து வேர்ப் வந்து ஸ்லீப். அப்போ இந்த இடத்துல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து வருது. ஹேட் பிளஸ் தேர்ட் ஃபார்ம். இதனுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து ஸ்லெட். இங்கே கிளிக் பண்ணது அப்புறம் அதுக்கு முதல்ல நடந்தது வந்து மக்கள் வந்து தூங்கிட்டு இருந்தது. அப்போ அந்த ஏற்கனவே நடந்த செயலுக்கு வந்து ஹேர் போட்டு தேர்ட் ஃபார்ம் வந்து எழுதுவோம். ஹேர் பிளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது வந்து பாஸ்ட் கிளிக் அப்படிங்கிறது பாஸ்ட். இந்த ஹேர் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேர் ஸ்டைல் வந்து தாக்கும் பொழுது மக்கள் வந்து தூங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். தென் இவாங்களே டேஷ் ஹெட்ராப் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா இரண்டு வருடங்கள். ஸோ இரண்டு வருடங்களுக்கு முன்பு யுவாங்கன் வந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டார். அப்போ இந்த இடத்துல குவிட். குவிட் அப்படின்னா விட்டுறது, ஜாப் வந்து விட்டுறது. அது வி ஒன் வி டூ வி த்ரீ மூணுமே அதே ஃபார்ம் தான். எப்படி நம்ம புட் 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 கட் 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 அந்த மாதிரி சொல்லுவோம், அது மாதிரி குவிட் குவிட் இது பாஸ்ட் சோ தட் யூ ஆர் ரைட்டிங் இங்கே இருந்தது க்வெஸ்சன் ஃபார்ம் இல்லையா. ஸோ க்வெஸ்சன் ஃபார்மாக வர்றப்ப இந்த இடத்துல டிட் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். பட் இந்த இடத்துல வந்து வே யூ வந்து வரணும், இடையில என்ன வரணும், யூ வரணும். வேர் டிட் யூ ஸ்பெண்ட் ஸ்லீப் நடந்துச்சுனா வேர் டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் லாஸ்ட் நைட். யூ வந்து நம்மளை தான் போடணும். அது யூ இருக்கா? ஓகே ஓகே, யூ இருக்கு. பெண்டு அப்படிங்கிற ஒன்னாக நீங்க பேச வேண்டியது டிஸ் மட்டும்தான். ஏன்னா இங்க பார்சன்ஸ் வரனால இந்த இடத்துல டிஸ் என்ன தெரிஞ்சு நமக்கு பார்சன்ஸ் ஃபார்ம்ல தெரிஞ்சிடும். தென் ஐ திங்க் டுடே டேஷ் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து திருவள்ளூருக்கு கிளம்ப போறான், போக போறான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல லீவ் ஃபார் திருவள்ளூர். அப்போ இந்த இடத்துல ஐ திங்க் டுடே நெக்ஸ்ட் மார்னிங் அப்படிங்கிறப்ப நமக்கு இது ரெஃபர் டு ஃபியூச்சர்னு நினைப்போம். பட் இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா அந்த செயல் நடக்குது அப்படின்னு வரப்போ நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம்ல நம்ம இருக்கணும். இது வந்து வின் லீவ் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் ஃபியூச்சர் ஃபார்ம், போக போறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாம கண்டிப்பாவே அவங்க டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க வந்து போக போறாங்க அப்படின்னு வி ஆர் மேக்கிங் ஷூர் ஆஃப் ஒன் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி வர்றப்ப நம்ம இந்த இடத்துல வில் லீவ் அப்படின்றதுலயே இதை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா இஸ் லீவிங் இஸ் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இஸ் லீவிங். ஸோ வெறும் ரொம்ப சிவரா நடக்கக்கூடிய ஒரு செயலுக்கு நம்ம ஈவன் தோ இட் ரெஃபர் டு ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம வந்து அதை ப்ரெசன்ட் ஃபார்ம்ல எழுதுவோம். ஸோ ஐ திங்க் டுடே இஸ் லீவிங் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னும் ரெண்டு மூணு சென்டென்ஸ் கொடுக்குறோம்.
starts with E. I was angry that I dared such a mistake. எனக்கே ரொம்ப கோபமா இருக்கு, ஏன்னா நான் இந்த மிஸ்டேக் வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னவே கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ வாஸ் ஆங்கிரி தட் ஐ மேட் மிஸ்டேக், நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். தென் மை மதர் வாஸ் டயர் எஸ்டர்டே பிகாஸ் ஷி டேட் இந்த இடத்துல நாட் ஸ்வீட்னஸ் இந்த இடத்துல எஸ்டர்டே இருக்கு. எஸ்டர்டே அப்படிங்கிறப்ப என்ன டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ரெஃபர் பண்ணுது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், டிட் அப்படின்னு சொல்லுவோம். டிட் ரெஃபர்ஸ் டு பாஸ்ட் டென்ஸ். நம்ம நாட் இருக்கிறதுனால நாட் போட்டுட்டு அப்படியே ஸ்வீட் அப்படின்றே இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் வரப்போ இந்த இடத்துல வி ஒன் தான் வரும். டிட் பிளஸ் நாட் பிளஸ் வி ஒன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம வந்து பி வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இந்த ரெண்டும் ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த ரெண்டும் பாஸ்ட் டென்ஸ். இது வந்து ஐ வந்தா இந்த ஆம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல வந்து ஹர் பேரண்ட்ஸ் பேக் இன் கோயம்புத்தூர் ஃபார் டூ வீக்ஸ், ரெண்டு வாரத்துக்கு கோயம்புத்தூர் தான் இருக்க போறாங்க. ஃப்ரம் டுடே இன்றிலிருந்தே அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு ஷியூரா நடக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெயர். அப்ப இதுக்கு நம்ம வந்து எந்த இடம் சூஸ் பண்ணுவோம், நீட் வந்து சூஸ் பண்ணுவோம். ஹர் பேரண்ட்ஸ் ஆர் நாட் நீட், ஏன்னா ப்ளூரல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ப்ளூரல் இருக்கிறப்ப நம்ம என்ன எழுதணும், ஆர்னு சொல்லி எழுதணும். ஸோ ஹர் பேரண்ட்ஸ் ஆர் இன் கோயம்புத்தூர் ஃபார் டூ வீக்ஸ் ஃப்ரம் டுடே. இந்த மீதி இருந்ததை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.